நபிமார்கள் எல்லாம் முறையை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு என்னுடைய நெஞ்சை பிளந்து உம்முடைய சுமையை நாம் உமைவிட்டு நாம் நீக்கினோம், இறக்கி வைத்தோம். என்னுடைய சுமை அல்லாஹ் என்னை கொண்டு நீக்கினான். என்னை பற்றி பேசப்படுவதை அல்லாஹ் பரவலாக்கினான், உயர்த்தினான் என்னுடைய பேச்சை. ஒவ்வொரு பாங்கு நேரத்திலே அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், உலகம் பூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. யாருடைய பெயர் சொல்லப்படுது உலகத்தில்? அல்லாஹ்வுடைய பெயர் உலகம் பூரா ஒலித்துக் கொண்டே இருக்கு. என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லப்படுது. நபி வழியை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். ஆனா கேட்கிறோம், வெற்றியாளனாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றான். எல்லா போர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கிடைத்தது. எத்தனை வெற்றிகள்! மக்காவுடைய வெற்றி, சாதாரண வெற்றி அல்ல. இதையெல்லாம் சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்றது, இந்த பேருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடித்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்திருத்தார்கள். நபிமார்களுக்கு சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கல நீங்க. இதன் காரணமாகத்தான் இவர்கள் நபிமார்களுக்கு எல்லாம் இமாமாக அல்லாஹ் தலைவர்களை ஆக்கி தந்திருக்கின்றார். இத்தனை சிறப்புகள் யாருக்கு கிடைச்சிருக்கீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இத்தனை சிறப்புகள் இவங்க சொன்னாங்களே, இந்த ச
சமுதாயம் அல்ல. இந்த சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சிறப்புகளை கொண்டு அல்லாஹ் கௌரவித்து இருக்கின்றான், கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். மற்றொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள், அன சையிது உல்தி ஆதம் யௌமல் கியாமா, கியாமத் நாளில் எல்லா ஆளுடைய மக்களுக்கும் நான் தலைவனாக இருப்பேன். வலா ஃபஹர், எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த எல்லா மக்களுக்கும் நான் தலைவராக இருப்பேன், அதுல எந்த பெருமை இருக்கா? இல்ல, பெருமை கிடையாது எனக்கு. அல்லாஹ் எனக்கு அந்த பதவியை கொடுத்திருக்கான். நபி அவர்களுடைய உம்மத் எப்படி இருப்பாங்க? எல்லாமே இருக்கும், எல்லா பதவிகளும் அவர்களிடத்தில் இருக்கும், பெருமை அவர்களிடத்தில் இருக்காது, பணிவு இருக்கும். இன்றைக்கு பத்து பேருக்கு இடையில, பத்து பேருக்கு மத்தியில சின்ன ஒரு தலைவர் பதவி கிடைச்சிட்டா போதும், நம்முடைய பெருமையை பார்க்கணும், பேச்சு பார்க்கணும், நடையை பார்க்கணும். அல்லாஹு அக்பர். யாருக்காவது பெரிய தலைவர் அவர், அவர்தான் பேசுவாரு, அவர் கோபப்பட்டு தான் பேசுவாரு, அவருக்கு யாரும் பேச முடியாது, நேரம் பார்த்து பேசலாம். அவர்கிட்ட நபி அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு தலைவர் இல்ல, ஒரு நாட்டுக்கு தலைவர் இல்ல, செய்து ஊதி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த எத்தனை மனிதர்கள் உலகத்துக்கு வந்தாங்களோ எல்லா மனிதர்களுக்கும் தலைவர். ஒரு சங்கத்துக்கு தலைவர் இல்ல, ஒரு ஊருக்கு நாட்டுக்கு தலைவர் இல்ல. எவ்வளவு பெருமை இருக்கிறோம் போ, இதை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு பெருமை இல்லை இதுல. பதவிக்காக வேண்டும் ஆசைப்படுறோம், பதவி கிடைக்குமா, என்ன தலைவராக்குவாங்களா, இந்த பேச்சை கேட்பாங்களா, ஒண்ணுமே இருக்காது. அவர்கிட்ட மார்க்கம் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. என்ன எதுக்கு ஆசைப்படுறாங்க? தலைவர் பதவிக்கு ஆசைப்படுறது. பதவி மோகம், இது உம்மத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடிய நோய். பதவி உங்களுக்கு வழங்கப்பட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்களாக அதனை விரும்பாதீர்கள். இதைத்தான் சொல்லலாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. மக்கள்லாம் சேர்ந்து நீங்க தான் தலைவராக இருக்கணும், நீங்க தான் இருக்கணும், உங்கள்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கு, நல்ல பேச்சு இருக்கு, மக்கள்லாம் உங்கள்கிட்ட தான் மக்கள் இணைவார்கள்.
வற்புறுத்தி உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பதவி என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வபியதி லிவாஉல் ஹம்த், ஹம்த் என்ற ஹொபியினுடைய கையிலே தான் இருக்கும், ஹம்த் என்ற ஹொபியினுடைய கையிலே இருக்கும். வலா ஃபஹர், எனக்கு எந்த பெருமையும் கிடையாது அதிலும், ஹம்த் என்ற ஹொபியினுடைய கையிலே இருக்கும், எனக்கு அதிலும் எந்த பெருமையும் கிடையாது. ஒமா மின் நபியின் மின் நபி ஆதம் ஃபமன் சிவாஹு இல்லா தஹ்த லிவாஇ யௌமல் கியாமா, எத்தனை நபிமார்கள் உலகத்துக்கு வந்தாங்க, எல்லா நபிமார்களும் என்னுடைய அந்த கொடிக்கு கீழே தான் இருப்பாங்க. வலா ஃபஹர், எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. وَأَنَا أَوَّلُ شَافِعٍ وَأَوَّلُ مُشَفَّعٍ يَوْمَ الْقِيَامَةِ وَلَا فَخَرْ, நான் முதல்ல அல்லாஹ்வுக்கு சிஃபாரிஷ் செய்வேன் நாளைக்கு கியாமத் நாளில. எந்த நபிமார்களும் சிஃபாரிஷ் செய்ய மாட்டார்கள், பயந்து கொண்டிருப்பார்கள், உடல் நலுங்கி கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் நான் தான் அல்லாஹ்வுக்கு சிஃபாரிஷ் செய்வேன். وَأَوَّلُ مُشَفَّعٍ, என்னுடைய சிஃபாரிஷத்தை அல்லாஹ் முதல்ல என்னுடைய சிஃபாரிஷத்தை அல்லாஹ் தான் ஏற்றுக்கொள்வான். وَلَا فَخَرْ, எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. وانا اول من يحرق حلق الجنه فيفتح الله لي فيه, சொர்க்கத்துடைய அந்த சங்கிலியை நான் தான் முதல்ல தட்டுவேன், சொர்க்கத்துடைய வாசலை வேற யாரும் தட்ட மாட்டாங்க, எனக்கு தான் அல்லாஹ் முதல்ல அனுமதி அல்லாஹ் தான் கொடுப்பான். சொர்க்கத்துடைய அந்த கதவை நான் தட்டுவேன், எனக்காக வேண்டி அல்லாஹ் கதவை திறப்பான், நான் சொர்க்கத்துக்குள்ள போவேன். என்னுடைய யார் இருப்பாங்க தெரியுமா? ஒமாயி ஃபுகராவுல் முஃமினீன், திருமணங்கள்ல நிகழ்ச்சிகள்ல யாருக்கு முதலிடம்? செல்வந்தர்களுக்கு, பதவியில் உள்ளவர்களுக்கு, தலைவர்களுக்கு, ஏழைகளுக்கு. ஏழைகளை யாரும் கேட்கறதில்லை. இதுவும் கயாமத்தினுடைய அடையாளங்களும் அடையாளம். ஏழைகள் யாரும் கேட்கறதில்லை, அவங்க போய் நலன் விசாரிக்கிறது இல்லை. விசாரிச்ச ஒன்னும் பேர் ஒண்ணும் வராது, ஏழைகளோட பழகனா ஒன்னும் பேர் புகழ் கிடைக்காது. ஒமாயி ஃபுகராவுல் முஃமினீன், ஏழைகளுடைய அந்தஸ்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னோட சொர்க்கத்துக்குள்ள முதல் முதல் நான் சொர்க்கத்துக்குள்ள போகக்கூடிய நேரத்துல ஏழை ஜனங்கள் தான் என்னோட இருப்பாங்க. உலகத்துல அவங்க சாதாரணமா நினைக்கிறோம், சாப்பிடுறது கூட கேள்வி இல்லாம இருக்கான். பாருங்க, வாரத்துக்கு ரெண்டு துணி தான், ரெண்டு ட்ரெஸ் தான் அவன் இருக்கு, வீடு சரியில்லை, வசதி வாய்ப்பு இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லாம வீட்டுல, வாஷிங் மிஷின் இல்லை, வசதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, ஏழைகளை சாதாரணமாக கருதாதீர்கள், சாதாரணமாக பார்க்காதீங்க ஏழைகளை. அவங்க தான் நாளைக்கு முதல் முதல் சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. فَقَرَاهُمْ مُؤْمِنِينَ وَلَا فَخَرْ, எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, وَأَنَا أَكْرَمُ الْأَوَّلِينَ وَالْآخِرِينَ وَلَا فَخَرْ, உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா மக்களிலும் நான் கண்ணியப்படுத்தப்படுவேன், நான் கண்ணியப்படுத்தப்படுவேன் அல்லாஹ்விடத்திலே, எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. ஆக நபியுடைய அறிமுகம், நபி யார் என்று சொன்னால், உலகத்துல மட்டுமல்ல உலக மக்களுக்கு மட்டும் தலைவர் கிடையாது, நபிமார்களுக்கும் தலைவர், அகில உலக எல்லா மக்களுக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள், ஏழைகளை நேசித்தவர்கள், உள்ளத்தால் நேசித்தவர்கள், ஏழைகளுக்காக துஆக்கள் செய்தவர்கள், உடைக்கக்கூடிய அந்த கரங்களை பிடித்து முத்தமிட்டவர்கள். கை ரொம்ப கடினமா இருக்கு, சஹாபியுடைய கை உடைச்சு உடைச்சு விலகுகளை வெட்டி வெட்டி அந்த கைகளை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள். ஒரு மனிதன் உடைக்கின்றான், அவன் கஷ்டம் சிரமப்படுகின்றான், அவனுடைய வேர்வை காய்வதற்கு முன்னால் அவனுடைய ஊதியத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு மாசம் ரெண்டு மாசம் சம்பளத்தை குடிச்சு வைக்கிறது, மூணு மாசம் சம்பளத்தை குடிச்சு வைக்கிறது என்ன சகோதரர்களே? இவங்க வியாபாரம், இதுவெல்லாம் இமாம் சொல்லுவாங்க, பள்ளியில ஆலிம் சொல்லுவாங்க செய்யக்கூடாது, இதெல்லாம் ஹராம் சொல்லுவாங்க. அந்த இமாம் தெரியாது, வியாபாரத்தை பத்தி அவங்க தெரியாம பேசுறாங்க.
கடன்பட்ட ஒரு மனிதன் கடனை பெறுவதற்காக வேண்டி வருகின்றான். எந்த எண்ணத்தோட வரலாம்? இன்னைக்கு போனா எனக்கு என்னுடைய காசு கிடைச்சிடும், எனக்கு கரெக்ஷன் கிடைச்சிடும், அந்த எண்ணத்தோட போறான். போன இடத்துல காசு கொடுக்கறதா என்ன செய்வாங்க? காசு கொடுத்துருவாங்க. இப்ப இருக்க கூட நடைமுறையை சொல்றேன். காசு கொடுக்கற எண்ணம் இல்லைன்னு சொல்லி என்ன செய்வாங்க? அண்ணா வந்து அங்க கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லி கொடுங்க. ஒரு டீ ஒண்ணு கொடுத்துருவாங்க. டீயோ கூல் ட்ரிங்க்ஸோ கிடைச்சிட்டா என்ன இருக்காங்க? காசு கிடைக்காது. அவன் மனம் உடைந்து போய் எனக்கு இன்றைக்கு காசு கிடைக்கலையே. பார்ப்போம், வியாபாரம் சரியில்லை, பிறவாக பார்ப்போம். மனம் உடைந்து போய் அவன் திரும்பினான் என்று சொன்னால் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, அந்த வியாபாரி மீது அல்லாஹ்வுடைய மலக்குகளுடைய சாபம் உண்டாகின்றது. இவர் பேச்சை கொண்டு திறமையா சமாளிச்சிட்டார். வந்த சப்ளையரை திரும்ப அனுப்பி விட்டுட்டார். தன்னுடைய பேச்சு திறமையினால உறுதியான ஒரு வார்த்தையை சொல்லல. அடுத்த வாரம் வாங்க, ரொம்ப சிரமத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க, என்னால முடியல. சந்தோஷமாக போயிடுவாங்க. எதாவது பார்ப்போம், வியாபாரம் சரியில்லை, இங்க கொண்டு வந்த ஜாமான் அப்படியே கிடக்கு. சகோதர சகோதரிகளே, எந்த மனிதன், கடன் கொடுத்த மனிதன் வந்து கடனை கேட்கக்கூடிய நேரத்துல சரியான பதில் கிடைக்காம மன உடைந்து அவன் திரும்பக்கூடிய நேரத்துல அந்த வியாபாரியின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகின்றது. அந்த